அன்பு சிம்மராசினியர்களே, ஆஸ்ட்ரோபெட்டின் இனிய சார்வரி வருட நல்வாழ்த்துக்கள். சார்வரி வருடத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் ராசி அதிபதி 9 இடமான மேஷத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் 5 இடத்தில் சந்திர பகவானும் கேது பகவானும், 6 இடத்தில் செவ்வாய் குரு சனி பகவானும், 8 இடத்தில் 2 வீட்டு 11 வீட்டு அதிபதியாகிய புத பகவானும், 10 இடத்தில் சுக்கிர பகவானும், 11 இடத்தில் ராகு பகவானும் இருக்கிறார். அந்த இது போன்ற ஒரு நேரத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு பிறக்கிறது. இந்த கிரக சஞ்சாரங்கள் நமக்கு என்னென்ன செய்யும், இதை இந்த வருஷத்தில் நாம் எப்படி எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத நாம் பார்க்கணும். முதல் விஷயம், அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல வருஷம், வாங்குவீங்க. அதே நேரத்தில் அதில் வில்லங்கமும் வரும், தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய வரும். அதனால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக படித்து பார்த்துட்டு வாங்கணும். தூக்கம் கெடும், வருமானம் கம்மியாக இருக்கும். பல தடைகளுக்கு அப்புறம்தான் வருமானம் கிடைக்கும். உங்களுடைய இஷ்டங்களே பல தடைகளுக்கு அப்புறம்தான் பூர்த்தியாகும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கறது, விஷ்ணுவுக்கு பூஜை செய்கிறது, அதே நேரத்தில் எதிரிகள்னால் தொல்லைகள் வரும் பொழுது சுதர்சன ஹோமம், சுதர்சன பூஜை, சக்கரத்தாழ்வார்க்கு பூஜை பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரும். அதே நேரத்தில் விஷ்ணு கோவிலுக்கு போகிறது, பெருமாள் கோவிலுக்கு போகிறது பிள்ளைகளால் ஏற்படுகின்ற குழப்பங்கள் தீர்வதற்கும், உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷத்தால் வருகின்ற குழப்பங்கள் தீர்வதற்கும் பெருமாள் வந்து நல்ல வழிகாமிப்பர். இப்போது ராகு பகவான் செப்டம்பர் மாதம் வரை 11 இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய இஷ்டங்கள் எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாவது நிறைவேறும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சுக்கிர பகவானும் 10 இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல விசேஷம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா பிளான் பண்ணுறீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் பிரச்சனை வருது. அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் தவிக்கிறீங்க. ராசி அதிபதியை நல்லா பூஜை பண்ணுங்கள். டெய்லி காத்தால் எழுந்து சூரிய நமஸ்காரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சூரியனுக்கு ஒரு ஹோமம் செய்கிறது, சூரிய பகவானுக்கு பூஜை செய்வது உங்களுக்கு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தானம் தருவது நல்லது. வம்பு வழக்குகள் தேவையில்லாமல் வருவதனால் தூக்கம் கெடுது. அதனால் நோய் நொடி வம்பு வழக்குகள் வராமல் இருக்க சுதர்சன ஹோமம் ஆல்ரெடி சொன்னோம். அதே நேரத்தில் வந்து தன்வந்திரி பூஜை, தன்வந்திரி ஹோமம் செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிடைக்கும். சிவனை நல்லா பூஜை பண்ணுங்கள், அம்பாளை நல்லா பூஜை பண்ணுங்கள். அதாவது என்னடா எல்லாமே பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. பூஜைகள் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் அந்த ஒரு நிமிஷமாவது, இல்லாட்டி 30 செகண்டாவது நீங்கள் மனசார வேண்டும் பொழுது நீங்கள் வேண்டுவது இயற்கை இடத்தில், அந்த இயற்கை உங்களுக்கு வேண்டியதை செய்வதற்காகத்தான் இந்த பூஜைகள் எல்லாம். எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் 5 விஷயங்களோடு தான் நம்ம பூஜை பண்ணி கொண்டிருக்கிறோம். பஞ்சபூதங்களை சாட்சி வச்சு அந்த பஞ்சபூதங்கள் மூலமாகத்தான் நாம் பூஜை செய்கிறோம். அந்த பஞ்சபூதங்கள் மூலமாக பகவான் நமக்கு நல்லது செய்யணும், நம்மளுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும், நம்மளை ஒரு நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் கோவிலுக்கு போகிறது, பூஜைகள் செய்கிறது எல்லாமே. அப்பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல புத்தி கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு தன வருமானம் கிடைக்கும். தம்பி தங்கை மூலமாக ஏற்படுகின்ற டென்ஷன் அகலும். ராகு பகவான் செப்டம்பர் மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 10 இடத்திற்கு சென்று உங்களுடைய தொழிலை கொஞ்சம் வளர்ச்சி அடைய வைப்பார். இருந்தாலும் சிம்மராசிக்கு ராகு பகவான் செய்வாரா அப்படின்னா செய்வார், கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்யறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 பேருக்கு ஒருத்தங்களுக்காவது ஒரு டீயா பண்ணோம், அதாவது தானமாக வாங்கித்தாங்க. தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அன்னத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, சாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு சாப்பிட்டு தேவையில்லாததை யாருக்காவது கொடுக்கறதுக்காவது முயற்சி செய்யுங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம்.
நல்ல மெடிடேஷன் யோகா பண்ணுங்க, தேவையில்லாத கன்ஃபியூஷன் போகும், பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும், அதை பராமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்போடு அரவணைச்சு எடுத்துகிட்டு போங்க. இந்த சார்வரி வருடம் உங்களுக்கு ஒரு இனிய வருடமாக அமைய ஆஸ்ட்ரோவெட்டின் நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.